நகராட்சி அதிகாரிகளின் அலட்சிய போக்கு. ஊழியரை கடைக்குள் வைத்து பூட்டி சீல் வைத்த அவலம். கொரோனா ஊரடங்கு காரணமாக தமிழக அரசு குறிப்பிட்ட நேரத்தில் உணவகம் செயல்பட அனுமதித்த நிலையில் அனுமதியை மீறி செயல்படும் கடைகளை நகராட்சி ஊழியர்கள் அவ்வப்போது சீல் வைத்து அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகம் ஒன்று விதியை மீறி செயல்பட்டதாக நகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். ஆனால் உணவக உரிமையாளர்கள் உணவகம் முறைப்படி செயல்பட்டதாகவும் ஆனால் காவல்துறையினரின் தூண்டுதலின் பெயரில் நகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்ததாக கூறி குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உணவகத்தில் வேலை பார்த்த ஊழியரை கடையின் உள்ளேயே வைத்து பூட்டி சீல் வைத்ததாக நகராட்சி ஊழியர்கள் மீது உணவக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நான் விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் முத்துச்செல்லி ஹோட்டல்னா ஒரு 7 வருஷம் நான் நடத்திட்டு வரேன் சார். இப்போ வந்து கொரோனா காலனால கவர்மெண்ட் கொடுத்த அனுமதிப்படி காலை 6 to 9 மதியம் 12 to 3 சாயந்தரம் 6 to 9 வந்து நாங்கள் கடையை தொழில் நடத்திட்டு வரோம். பார்சல் மட்டும்தான் எதுவும் மித்தபடி உள்ள உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் அனுமதி நாங்கள் கொடுக்கல. கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். எல்லாருமே முகக்கவசம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி டிஎஸ்பி வந்து உன்னை யார் கடை திறக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விருதுநகர் டிஎஸ்பி கடை திறக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னை உரிமையில் பேசி என்னை வந்து கடையை போட்டு சொன்னார். போட்டு சொல்லவும் நான் சரி சார் எடுத்து வைக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆகும், எனக்கு அதனால் நீங்கள் வந்து டைம் கொடுங்க, உனக்கு முடியாதான்னு சொல்லிட்டு என் கடையில் உள்ள ஆளுகளை கூப்பிட்டு போய் 5 பேர் மேலே என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. பொய் வழக்கு போட்டதுனால நான் வந்து என்னோடய இதுக்கு வந்து டிஎஸ்பி மேலே நான் வந்து முதலமைச்சருக்கும் நம்ம எஸ்பி சாருக்கும் கலெக்டர் சாருக்கும் மதுரை டிஆருக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்த பேரில் இவங்க வந்து எங்களை வந்து ஆன்லைன்லேயும் நான் மனு பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மனு கொடுத்ததுனால இவங்க வந்து என்னை டெய்லி வந்து போலீஸ் வச்சு மிரட்டுறதும் செய்கிறதும் என்னை வந்து விசாரணைக்கு வாங்க கூப்பிட்றதும் நான் வந்து முறைப்படி வந்து கோர்ட்டில் பண்ணியிருக்கேன் சார். நான் கோர்ட் தீர்ப்பு என்ன வருது அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றும் கட்டுப்படலைன்னு சொன்னோன்னே முனிசிபாலிட்டி போய் அவங்க மூலியமாக தூடுதல் பேரில் என் கடையை வந்து இன்றைக்கி கமிஷனரம்மா எந்த விசாரணையும் இல்லாமல் வந்து என் கடையை சீல் வச்சுட்டு போயிருக்காங்க. தூடுதல் பேரில் தான் இவ்வளோ நடந்திருக்கு. நீங்கள் வந்து முனிசிபால் கமிஷனரம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு இது பண்ணி போயிருக்காரு. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.